ஹாய் ஹலோ பிரதன் சொல்கொண்டு விஜய் கிரிகிருஷ்ணன். நான் உங்களுக்கு விஜய். இப்போ நீ வந்து பிரிவில் பார்த்துருப்பேன் நண்பா, ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ, அது எப்படி வந்து மேக் பண்ணுறது பார்க்கலாம் பிரதன். ஸோ இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான எஃபெக்ட் தான் அது. ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து புரிகிற படி நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணால் அப்படிலாம் பாருங்க நண்பா, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரையும், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் பட்டுருக்கு அதே வந்து கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் மட்டும் வந்து செட் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க பிரஸ் அது எப்படி வந்து மேக் பண்ணுற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அலைமோஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அலைமோஸ் இல்லைனா நான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க். ஸோ நீங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க அந்த ப்ளஸ் கணக்கு கிளிக் பண்ண, கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து 4 இஸ் ஸ்பேஸ் அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு கீழே பாருங்க ப்ளஸ் கணக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. பிரிவில் பார்த்தா நீங்கள் அந்த இமேஜ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தளவுக்கு இந்த இமேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ளஸ்ஸுக்கு வந்து கொடுத்துருங்க. கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இமேஜ் வந்து அட் ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அவ்வளோத்து வந்து ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து சும்மா வந்து ஒரு 5 செகண்ட் மட்டும் நான் வந்து வச்சு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணிங்க, நான் வந்து ட்ராக் பண்ணிட்டேன். அகைன் அந்த ப்ளஸ்ஸுக்கு எனக்கு கிளிக் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணிட்டு ஆடியோஸ் வந்து ஒன்று வந்து ஆட் பண்ணிங்க. நான் ஒரு ஆடியோஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆடியோஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அதோடய வால்யூம் நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன், காப்பி ரைட்டிங் வரும். ஓகே அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க பிரிவில் அந்த இமேஜோட கலர் வந்து கொஞ்சம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது எப்படி சேஞ்ச் பண்ணுற பார்க்கலாம். அகைன் அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போங்க. எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்டில் போங்க. ஆட் எஃபெக்டில் போய்ட்டு லாஸ்ட்டாக பாருங்கள், அதர்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு சேனல் ரிப்ளேமெண்ட் இருக்குது பாருங்கள் செகண்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் நீங்கள் வந்து கலர் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள் அப்புறம். ஸோ பாருங்கள் உங்களுக்கு வந்து தெரியும் கலர் வந்து ஒவ்வொன்றா வந்து மாறும். ஸோ நானே வந்து இப்படி தான் வந்து மாற்றி பார்த்தேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து பிரிவில் பார்த்து அந்த கலர் வந்து எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து RRGA. ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்துடும் பாருங்கள், RRGA. ஸோ இதை நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த கலர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து பிரிவில் பார்த்துருப்பீங்க அந்த இமேஜ் வந்து லைட்டாக மூவ் ஆயிருந்துருக்கும், அது எப்படின்னு வந்து பண்ணுறது பார்க்கலாம். அகைன் அந்த இமேஜை கிளிக் பண்ண, கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்டில் போங்க. ஆட் எஃபெக்டில் போய்ட்டு இதில் பாருங்கள் மூன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒன்று இருக்கும் பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ண வந்து கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் ஸ்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு 16 வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 16 வச்சுட்டேன். ஆங்கிள் 1 இருக்கு பாருங்கள், அதை வந்து -6 வச்சுருங்க. ஓகேவா? ஆங்கிள் 2 இருக்கு பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா +6 வச்சுருங்க. ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் மட்டும் வைக்க முடியாது கரெக்டாக. இப்போ நான் வச்சுட்டேன், பேச அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் வந்து பேக்கில் வந்துட்டு ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஸோ வந்து பாருங்கள் இப்போ வந்து ப்ளே ஆகும்போது அந்த கார்னரில் வந்து ஒரு பிளாக் கலர் ஷேடோ இருக்குது, அது எப்படி மறைக்கணும் பார்க்கலாம். அகைன் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபார்ம் போகும், அதை போய்ட்டு ஸ்கேல் இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ண வந்து கிளிக் பண்ணிட்டு இமேஜ் வந்து கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணிடுங்க. அந்த கருப்பு கலர் வந்து மறை அளவுக்கு வந்து ஜூம் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து அந்த கருப்பு கலர் வந்து தெரியல. ஓகே, நமக்கு வந்து போதும். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஓகேவா? இமேஜ் வந்து ஸ்விங் ஆகுது, அந்த பிளாக் கலர் வந்து நமக்கு வந்து தெரியல பாருங்கள் அந்த முகத்தில். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அகைன் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த இமேஜில் ஒரு ப்ளூ கலரில் ஒரு இமேஜ் இருந்திருக்கும். ஸோ பிஎன்ஜி, அது எப்படி ஆட் பண்ணுறப்போ அகைன் அந்த ப்ளஸ் கணக்கு கிளிக் பண்ண, கிளிக் பண்ணிட்டு இமேஜ் இந்த வீடியோவில் போய்ட்டு விவால் கொடுத்துட்டு. ஸோ நீங்கள் அந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா மெட்டீரியல் லிங்க் நான் வந்து வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க நண்பா, எல்லாமே வந்து நான் வந்து மீடியா ஃபைல்லாம் கொடுத்துருக்கேன், ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கலர் பிஎன்ஜி இமேஜ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட கையை வச்சு கொஞ்சம் வந்து வளர்த்து வந்து பெருசுப்படுத்திடுங்க. ஓகேவா? நீங்கள் வளர்த்து வந்து பெருசுப்படுத்தினோட ஓகே வச்சுட்டு அகைன் அந்த பிளண்டிங் ஒப்பாசிட்டி பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல வந்து மூவ் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோத்துக்கு மேக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அவ்வளோத்து வந்து ட்ராக் பண்ணிவிடுங்க. நான் வந்து 5 செகண்ட் மட்டும் நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து சொல்லி காமிச்சேன்னா வீடியோஸ் வந்து ரொம்ப வந்து லென்த்தாக போயிடும். ஸோ அதுக்காக தான் ஓகேவா நான் வந்து 5 செகண்ட் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து நம்ம வந்து லிரிக்ஸ் ஷேர் பண்ணால் அதே பண்ணி பார்க்கலாம். அகைன் அந்த ப்ளஸ் கணக்கு கிளிக் பண்ண, கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு ஸோ நீங்கள் அந்த சாங் லைன் வந்து டைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த சாங்கோட லைன் வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். அந்த சாங் வந்து டைப் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கோடை காலங்கள் இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் வந்து இப்படி பண்ணிக்கிறேன், கட் பண்ணி அப்போ தான் பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
ஸோ அண்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அலைன்மெண்ட் பண்ணிங்க பண்ணிவிட்டு இதோட ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம வந்து தமிழ் ஃபாண்ட் எடிட் பண்ணலாம். ஸோ நான் வந்து தமிழ் ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். எனக்கு பிடிச்ச ஃபாண்ட் வந்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து தமிழ்நாட்டு ஃபாண்ட் ரொம்ப பிடிக்கும் தமிழில். ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வருமோ நீங்கள் அதை வந்து அதை வந்து சூஸ் பண்ணிங்க. இங்கிலீஷ் ஃபாண்ட் இருந்தாலும் கூட பரவாயில்ல. இப்போ நான் வந்து தமிழ் ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து சூஸ் பண்ணிட்டு அதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். அந்த இருக்கு பாருங்க மேலே அந்த கலரை கனெக்ட் கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கலர் கொடுத்துருங்க. இதோட சைஸை பார்த்தீங்கன்னா ஒரு 24 வச்சுருங்க. ஸோ கரெக்டாக இருக்கும் ஓகேவா. 24 வச்சோட ஓகே தான். நான் வந்து 24 வச்சுருக்கேன் ஓகேவா. உங்களுக்கு வந்து திருடுங்கிறதுல நான் வந்து 24 வச்சுருக்கேன். வச்சுட்டு அந்த டிக்கெட் நான் வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. வந்து கொடுத்துட்டு நீங்கள் எத்தனை செகண்ட் மேக் பண்ண போகலாம். ஸோ நீங்கள் வந்து அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லேக்ஸ் வந்து ட்ராக் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு ஓகேவா. நான் 5 செகண்ட் மட்டும் நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ட்ராக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த லைன் முடிஞ்சோ. ஸோ நீங்கள் வந்து அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அந்த லைக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு கட்டை கண்ட்ரோல் பண்ண நடுவில் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்படி வந்து கட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து லைக்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருங்க அப்புறம். ஸோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கோடை காலங்கள் இருக்குது. அடுத்தல என்னவோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அடுத்தல என்ன நீங்கள் வந்து இதில் வந்து டைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. நான் வந்து டைப் பண்ணி காமிச்சேன்னா ரொம்ப வீடியோஸ் வந்து ரொம்ப லென்த்தாக போய்டும். அதுக்கு தான் ஓகேவா நீங்கள் வந்து ஃபஸ்ட் இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த இடத்துல எந்தெந்த லைன் முடியுதோ ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருங்க ஓகேவா. அப்போ தான் வந்து நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஃபஸ்ட் வந்து பண்ணிங்க பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். அகைன் அந்த எரிசி வந்து கிளிக் பண்ண கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்டில் போங்க. ஆட் எஃபெக்டில் போய்ட்டு கலர் லைட் இருப்பார். ஸோ அதை கிளிக் பண்ண கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா லாங் ஷோட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா. நான் வந்து கிளிக் பண்ணி ஏன் நம்ம வந்து அட் பண்ணுறோம். இது வந்து அட் பண்ணோம்னா லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பார்க்குறது கொஞ்சம் நல்லா வந்து கிளாரிட்டியாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ நான் வந்து அட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்வைப் பண்ணிட்டு வாங்க. ஒப்பாசிட்டி இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ண வந்து கிளிக் பண்ணிட்டு வந்து ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. எவ்வளோ இருக்குதோ நீங்கள் அவ்வளோ வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 100 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 100 வச்சுருங்க ஃபுல்லாக. அகைன் அந்த சைஸ் இருக்கு பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ண வந்து கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வச்சுருங்க. கம்மி பண்ணிவிடுங்க. ஓகேவா நான் வந்து 7 வச்சுட்டேன். நீங்கள் அதில் வச்சுருங்க. ஸோ ஒன்று கரெக்டாக இருக்கும் ஓகேவா. இப்போ வந்து அகைன் அந்த எலரிஸ் வந்து வந்து கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்டில் போங்க. ஆட் எஃபெக்டில் போய்ட்டு டெக்ஸ்ட் ரோன் இருக்கு பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ண அதை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆன்ஸ்வான் இருக்கு பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் எண்டு ஃபேஸ் எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணோன்னா ஆப்செட் எதுவுமே சேஞ்ச் பண்ணோன்னா ஆங்கிள் இருக்கு பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுறது வந்து கிளிக் பண்ணிட்டு இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா -21 வச்சுருங்க. ஓகேவா நான் வச்சுட்டேன் -21.43 எது வச்சாலும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அலரிஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து சென்டரில் வச்சுருங்க. இப்போ வச்சுட்டு இப்போ ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா -0 ஆக்கிடுங்க. ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணுங்கள். ஒன்றும் வந்து அவசரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இப்போ நான் வந்து -0.3. ஸோ நீங்கள் வந்து இது வச்சால் கூட பிரச்சனை இல்லை. ஒரு பாயிண்ட் கூட போனோம்னு பிரச்சனை இல்லை ஓகேவா. இதில் நம்ம வந்து கீ ஃப்ரேம் வந்து அவ்வளோதான். ஆங்கிள் வந்து 2 கீ ஃப்ரேம் மட்டும்தான். இப்போ வந்து அகைன் வந்து கீழே இருக்க பாருங்கள் ஸ்கேல். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள் லிரிக்ஸ் ஃபஸ்ட்டில். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா 0.44 வச்சுருங்க. ப்ளஸ் இல்லை ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். 0.44 வச்சுருங்க. இது வந்து ஸ்கேல் தான். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஆரம்பிக்கிறது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வருமோ நீங்கள் அழுத்து வச்சுருங்க. என்னோடய இதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு 0.44 வச்சுருங்க. ஸோ வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கீ ஃப்ரேம் நம்ம முன்னே வந்து அட் பண்ண பாருங்கள் ஆங்கிள். ஸோ அதிலே வச்சுருங்க. அது நேராக வச்சுட்டு அந்த கீ ஃப்ரேம் மேலே வந்து இன்னொரு கீ ஃப்ரேம் அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ வந்து -0 வச்சுருங்க. -0.23. ஸோ நீங்கள் எதை வச்சாலும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. ஓகே நான் வந்து -0.2 வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வச்சுருங்க செகண்ட் கீ ஃப்ரேம். நான் அடுத்து வந்து இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும் லாஸ்ட்டில் லிரிக்ஸ் எண்டில். ஸோ நீங்கள் அங்கே கொண்டு போயிருங்க லிரிக்ஸ் வந்து முடிவு இடத்துல வச்சுட்டு இப்போ ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். இதை வந்து ஆட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து -1 ஆக்கிடுங்க. ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா லேயர் இருக்கட்டும். ஸோ எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிள் அண்ட் வந்து ஸ்கே இது ரெண்டுலேயும் மட்டும்தான் நம்ம வந்து கீ ஃப்ரேம் வந்து மாற்றி வந்து அலைன்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. வேறு எதுவுமே நீ வந்து சேஞ்ச் பண்ணேன்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து பேக்கில் வந்துட்டு ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்
ஓகேவா. நீ வந்து இப்படிலாம் பார்த்த மாதிரி வந்து ப்ளே ஆகும். அகைன் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு மூணு டாட் இருப்பாங்க வந்து கிளிக் பண்ணிட்டு காஃபியை போய்ட்டு கொடுங்க. அதை வந்து கொடுத்துட்டு அடுத்த லைக்ஸ் வந்து கிளிக் பண்ணு. அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் கொடுங்க. எஃபெக்ட் கொடுத்து மூணு டாட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த எஃபெக்ட் வந்து இதில் வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு மேக் பண்ணியிருக்கணும்ல, ஒன்று வந்து ஒரு எஃபெக்ட் மேக் பண்ணி அதை வந்து காப்பி பண்ணி அடுத்த லைக்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் இந்த லைக்ஸில் வந்து ஃபஸ்ட்டே வந்து எடிட் பண்ணி வச்சுருங்க ஓகேவா. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணலாம். ஆகவே அந்த ப்ளஸ் கணக்கு கிளிக் பண்ண கிளிக் பண்ணிட்டு இமேஜ் வீடியோவில் போய்ட்டு அந்த டெம்ப்ளேட் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிடுச்சு. இது வந்து பிளாக் கலராக இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். இது எப்படி வந்து போக வைக்கணும் பார்க்கலாம் அந்த கலரை ரிமூவ் பண்ணுறேன்னு. அகைன் அந்த பிளண்டிங் ஒப்பாசிட்டு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு லைட் அண்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க ஓகேவா. இப்போ அந்த பிளாக் கலர் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஆனால் அப்படி பார்த்தா நமக்கு அந்த பிளாக் கலர் வந்து அந்த பிளாக் கலர் பார்த்திங்க அப்படின்னா அப்படி வந்து கொஞ்சோண்டு தெரியுது அது எப்படி போக வைக்கணும் பார்க்கலாம். அகைன் அந்த டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஆட் ஆஃபெக்ட் கொடுங்க. ஆட் ஆஃபெக்ட் கொடுத்து கலர் அண்ட் லைட் இருப்பாங்க ஸோ அதில் போய்ட்டு பிரைட்னஸ் கான்டெஸ்ட் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பிரைட்னஸ் இருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா -35 ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போயிருங்க. 35-37 ஏதோ வச்சாலும் ஓகே தான். ஆகிய அந்த கான்டெஸ்ட் இருப்பாருங்க ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வந்து ஃபுல்லாக அந்த ட்ராக் பண்ணி விட்டுருங்க. மூணுக்கு வந்து வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணிடுங்க அந்த டெம்ப்ளேட்டை அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர்றது மாதிரி ஓகே. உங்களோட கை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணி கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுருங்க. நான் ஏன்னு ஒன்று சொல்கிறேன், அப்போ ஏன் கேட்டால் அந்த பூ வந்து கொஞ்சம் வந்து சைடில் இருக்குது ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சம் வந்து தள்ளி வைக்க சொன்னேன். இப்போ பாருங்கள் நான் வந்து ப்ளே பண்ணுறேன் ஸோ பாருங்கள் பார்த்திங்களா அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து ப்ளே ஆகுது. அதுக்கு தான் சொன்னேன் அந்த டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி அந்த பூ அப்படி வச்சுருங்க சென்ட்ரா ஓகேவா. ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அலைமெண்ட்டு அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஓகேவா. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. அந்த பூ வந்து ரொம்ப வந்து சென்டரில் இருக்குது. அந்த டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் இப்படி நீங்கள் வந்து சைடில் வர மாதிரி இப்படி வச்சுருங்க ஓகேவா. இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருங்க ஓகேவா. இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் ஸோ பாருங்கள். ஸோ வந்து கொஞ்சம் வந்து கேங் ஆகும், ஏன்னா நம்ம வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கு தான் ஓகேவா. நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் வீடியோஸ் வந்து கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அகைன் வந்து நீங்கள் வந்து அந்த பிரிவில் பார்த்துருப்பீங்க அந்த இமேஜ் சுற்றி ஒரு லைன் இருக்கும். ஸோ அந்த பிஎன்ஜி இமேஜ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் பார்டர் லைனு. ஸோ அந்த லைனை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்தளவு இருக்குது, இது தான் அது ஓகே. இது வந்து ஸ்க்ரீன் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் எதுவுமே வந்து அலைமெண்ட்லாம் பண்ணணும் அப்படியே வந்து அது வந்து கரெக்டாக வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆகிடும் ஓகேவா. இது நீங்கள் எவ்வளோத்து வந்து வேணுமோ நீங்கள் அகைன் அந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த பார்டர் லைனை நீங்கள் எவ்வளோ தருமோ நீங்கள் வந்து அவ்வளோத்து வந்து ட்ராக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. நான் சும்மா வந்து ஒரு 5 செகண்ட் வச்சுருக்கேன் ஓகேவா. இப்போ அவ்வளோதான் ப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோஸ் வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுறேன் ஸோ பாருங்கள். ஸோ வந்து கொஞ்சம் வந்து கேங் ஆகும் ஓகேவா. இதை நம்ம வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ அவ்வளோதான் ப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அனிமேஷன் வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து எவ்வளோ என்னால் வந்து அனிமேஷன் வீடியோஸ் வந்து போட முடியுமோ நான் அவ்வளோத்துக்கு வந்து போகிறேன். ஏன்னா தெரியும் எல்லோரும் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து மேக் பண்ணுவீங்க. ஸோ நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியே நான் வந்து அனிமேஷன் வீடியோஸ் வந்து போடுறேன் ஓகேவா. ஓகே ப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.